ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தெரிய சிப்ளிங்ஸ் சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசெண்டாக வந்து மைட்ரிப் போட் ஹவுஸ் கேரளா அலப்பையில் வந்து ஒன் ஹோல் டே வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவங்க என்ன ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் சார்ஜஸ் எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வந்துட்டு இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம்ஸும் இருக்குது அண்ட் ஏசியும் வந்துட்டு இருக்குது. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டோஸும் இருக்குது. இது வந்துட்டு சீத்ரூ இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பெட்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ வந்துட்டு சீத்ரூ, அதாவது வெளியில் இருந்து நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு தெரியும். பிகாஸ் இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாக் போகும்போது பக்கத்தில் இருந்த போட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் இவர் தான் வந்து நம்ம செஃப், நமக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுப்பாரு. இது வந்து போட் ஹவுஸோட கிச்சன். இது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருந்துச்சு. அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு மிஸ் ஆகுது அண்ட் பெட்ரூமில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு. இந்த பெட்ரூம்லேயும் வந்துட்டு ஏசியும் இருக்குது. இதுதான் வந்துட்டு போட்டோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே வந்துட்டு டைனிங் டேபிளும் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சோஃபா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அங்கே உட்காந்து வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். ஸோ எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் செக்இன் பண்ண டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 PM. ஸோ லன்ச் வந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன இருந்துச்சு லன்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரசம் அண்டு 2 கூட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க. அது அப்புறம் வந்துட்டு ரைஸ் வச்சுருந்தாங்க. தென் வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸும் வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஃபிஷ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு போட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் நான்வெஜஸ் வேணுமா, இன்னும் எங்கே உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு தரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்களே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பாட்டில் வந்து எந்த குறையும் கிடையாது, எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைஸ் கூட வந்து கேரளா ரைஸாக இல்லாமல் நம்ம ஊர் ரைஸாக இருந்துச்சு. நீங்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளைமேட்லாம் வந்துட்டு வேறு மாதிரி மாறி ரொம்ப கூலாக வந்துட்டு இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்லாம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். 5 பேருக்கு வந்துட்டு 3000 என்னமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு லிமிட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு கிளைமேட் மாறி ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ போட்டெல்லாம் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு போட்டில் ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அப்படியே டீ வந்துட்டு குடித்தோம். டீ வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனியன் பக்கோடாவும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு எல்லாமே வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்காகவே நீங்கள் வந்துட்டு கேரளா பக்கம் போயே ஆகணும். ஸோ 6 o'clock போல் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்ஸ் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி போட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த குட்டி போட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. நாங்கள் வந்துட்டு 1000 rupees கொடுத்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு போய் பார்த்தோம். அண்ட் இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அண்ட் வந்துட்டு வில்லேஜஸ் வழியாக வந்துட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் எல்லா ஏரியாவும் வந்து கொஞ்சம் சுற்றி காட்டினாங்க. ஸோ கிளைமேட் வந்துட்டு இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அப்பப்போ எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல, அப்படி இருந்துச்சு கிளைமேட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஃபிலிம் எடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்துட்டு நான் வரப்பவே வந்துட்டு வெட்டிங் ஷூட்ஸ் போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷூட் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக் வாட்டர் வியூ வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு குட்டி போட்டு எடுத்துகிட்டே கிளம்பியாச்சு.
ஸோ இந்த குட்டி போட்டில் வந்து நாங்கள் ஃபுல் ஏரியா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு குயிக் வாக் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு வாக் போனோம். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த சீன் பார்க்குறதுக்கே எனக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரேட் சாங் வந்துட்டு ஞாபகப்படுத்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவே கனவே ஃப்ரம் டேவிட். ஸோ என்னோடய ஃபேவரேட் சாங், உங்களுக்கு என்ன சாங் வந்துட்டு ஞாபகம் இருந்து இந்த வியூ பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் வாக்கை முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. டின்னர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் வச்சுருந்தாங்க, தால் வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க, அண்ட் தென் வந்து சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் வச்சுருந்தாங்க. சிக்கன் வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு பெப்பர் சிக்கனாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இல்லை உங்களுக்கு 65 வேணும் அப்படின்னா வந்து 65 செஞ்சு கொடுத்துருப்பாங்க. டின்னர் முடிச்சோட டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் அண்ட் சட்னி, பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் டீயும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 8:00 வந்துட்டு எங்களோட நெக்ஸ்ட் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 9:00 போல் எங்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து லீவ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு போட் ஹவுஸ்க்கும் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு வேரி ஆகும். க்ரைட்டீரியாஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனை பெட்ரூம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏசி வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எவ்வளோ டியூரேஷன் வந்துட்டு அந்த போட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாங்கள் வந்துட்டு செக் இன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 PM. ஸோ நாங்கள் வந்து த நெக்ஸ்ட் டே 9 AM வந்து செக் அவுட் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு 21 hours போல் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து 5 பேர் அண்ட் எங்களுக்கு வந்துட்டு 3 times வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லன்ச், டின்னர், தென் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹோல் டே வந்து நாங்கள் ஏசி கேட்கல, ஓன்லி நைட் டைம் மட்டும் ஏசி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஓவரால் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 15,000 rupees. போட்டோஸ்க்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு சீரியஸ்லி 4.5 தான் வந்துட்டு கொடுப்பேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 குறை வந்துட்டு நான் இந்த போட் ஹவுஸில் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு கீசர் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்க்கு கீசர் இல்லாமல் குளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணதும் டமான் கைண்டி விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், அவங்க வந்து அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. அண்ட் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடிக்கு எனக்கு இந்த போட்டோஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த போட்டோஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். A2N Allepey வந்து வீடியோ சீக்கிரமாக வந்துடும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.